இயக்குனர் மோகன்ஜி ஒரு ஜாதி வெறி பிடித்தவர், அவருக்கு தன் சமுதாயம் சார்ந்த படங்களை மட்டும்தான் எடுக்க தெரியும் என்று பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது அவருடைய இயக்கத்தில் வெளியாகி இருக்கும் பகாசுரன் படம் அந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் ஸ்மார்ட் போன்களால் எப்படியெல்லாம் சீரழிந்து போகிறார்கள் என்பதை மையமாக வைத்து அதிரடி ஆக்ஷன் கலந்த திரைப்படமாக உருவாகியிருக்கும் இந்த படத்தை ரசிகர்கள் தற்போது வெகுவாக பாராட்டி வருகின்றனர். இப்படத்தின் நாயகனாக செல்வராகவனும் முக்கிய கதாபாத்திரத்தில் நட்டி நட்ராஜ், ராதாரவி உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கிறார்கள். கடந்த 17ஆம் தேதி வெளியான இப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் தற்போது சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது. அதன் காரணமாக படம் வெளியான 4 நாட்கள் முடிவில் உலக அளவில் 12 கோடிக்கு மேலாக வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. படம் வெளியான முதல் 3 நாட்களை விட தற்போது படத்திற்கு ஆதரவு பெருகி வருவதால் நிச்சயம் இப்படம் வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.